எதிர்ப்பை மீறி தனியார் நிறுவனம் மூலம் 500 ஓட்டுநர்களை பணிக்கு வர சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளதற்கு அண்ணா தொழிற்சங்க பேரவை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 3000-க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சென்னை முழுவதும் உள்ள பணிமனைகளில் பணிபுரிய தனியார் நிறுவனத்தின் சார்பில் 500 ஓட்டுநர்கள் நியமிக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் சிஐடியு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்காலிகமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் போக்குவரத்து கழகம் தனியார் நிறுவன ஓட்டுநர்களை பணிக்கு வர உத்தரவிட்டுள்ளது. இதற்கு அண்ணா தொழிற்சங்கம் பேரவை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், அண்ணா தொழிற்சங்க பேரவை மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க போகிறதா சொல்லிக்கிட்டு முதல்ல சொன்னாங்க. அதை எதிர்த்து ஆளுங்கட்சி தொழிற்சங்கம், அவங்க கூட்டணியில் இருக்க தொழிற்சங்கம், எங்களுடைய தொழிற்சங்கம் போன்றவையெல்லாம் கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று தெரிவித்தவுடன் தற்காலிகமாக நிறுத்திவிட்டு இப்போது 2 நாட்களாக அந்த பேச்சு ஓடுது. இன்றைக்கி நைட்டு கூட அது வேலைக்கு வரப்போகிறதா சொல்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் எங்களுடைய பொதுச்செயலாளர் அனுமதியை பெற்று அண்ணா தொழிற்சங்க பேரவை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கொள்கிறேன்.